தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு தனி தீர்மானங்களை கொண்டு வந்தார். முதலில் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கும் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்கும் சூழ்ச்சி என்றும் அவர் சாடினார். ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதும், அப்படி கலைப்பது அரசியல் சட்டவிரோதம் என்பதாலும் இந்த நடைமுறையை நாம் எதிர்க்க வேண்டும். எனவே நாடாளுமன்றம், சட்டமன்றம், நகராட்சிகள், பஞ்சாயத்து ஆகியவற்றுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை மிக கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். இதனைத் தொடர்ந்து தொகுதி மறுவரையறை குறித்து தனி தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சர், தொகுதி மறுவரையறை என்ற திட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சூழ்ச்சி என்று கண்டனம் தெரிவித்தார். அத்துடன் இந்த பேராபத்து முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை திட்டத்தில் தென்னிந்திய மக்களை, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஆபத்து சூழ்ச்சி இருக்கிறது. இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் மீது, தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறுவரையறை உள்ளது. அரசியல் விழிப்பு மிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அநீதியான முயற்சி முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். முதலமைச்சர் கொண்டு வந்த இரண்டு தனி தீர்மானங்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றினர். இதில் அவை முன்னவர் துரைமுருகன் உரையாற்றும் போது, இரண்டு தீர்மானங்களில் ஒன்று ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுத்த முயற்சி என்றும், மாநிலத்தின் உரிமையை காப்பதற்காக மற்றொரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். ஆக ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம், நம்முடைய உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம். இந்த இரண்டு தீர்மானங்களை இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்மானமாக படித்து காட்டியிருக்கிறார். இதையடுத்து அதிமுக சார்பில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம், தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் ஆதரவு தருகிறோம் என்று கூறினார். மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்வது தொடர்பாக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தருவதாக அதிமுக எம்எல்ஏ அருள்மொழி தெரிவித்தார். 1971 மக்கள் தொகை அடிப்படையில் மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தற்போது உள்ளவாறு தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த அரசினர் தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். காங்கிரஸ் சார்பில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை வரவேற்பதாகவும், இந்தியாவிற்கே வழிகாட்டும் தீர்மானமாக பார்ப்பதாகவும் கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த தீர்மானம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் எங்கெங்க நசுக்கப்படுகின்ற ஒதுக்கப்படுகின்ற மாநிலங்களுக்கெல்லாம் சமூக நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ, நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ, அதே போன்று இந்த வரையறை ஒரே நாடு ஒரே தேர்தலிலும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய செய்தியை, வரலாற்றை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். காங்கிரஸ் பேரியக்கம் இதை மனமாற வரவேற்கிறது. ஆனால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கருத்துக்களை கேட்டறிய குழுவை மட்டுமே அமைத்துள்ளோம் என்றும், இதனால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என்றும் எதிர்த்தார். இப்ப அமைத்திருக்க கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே. இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை, இதை எப்படி நடைபெறலாம், எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனினும் மதிமுக, விசிக, இடதுசாரிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சி எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் கொண்டு வந்த இரண்டு தீர்மானங்களையும் ஆதரித்து பேசினர். மக்கள் தொகை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தண்டனை வழங்குவதாகவும், மக்கள் தொகை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு வெகுமதி வழங்கும் வகையில் இன்றைக்கு இந்த சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டிய
கடமை இருக்கிறது. இது மாநிலத்தின் உரிமை மாத்திரமல்ல, இந்தியாவின் ஒருமைப்பாடும் இதில் அடங்கி இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தான் மாண்புமை முதல்வர் அவர்கள் இந்த தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார். உறுப்பினர்களின் கருத்துக்களை அடுத்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் தனி தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேறியது. இதனை சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்த கூடாது குறித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் நிறைவேறியது.